ஆர் வாட்சிங் பிட்பிஎன்எஸ் நியூஸ். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு பிட்பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துருந்துடலாம். பேபால் இப்போ அவங்களோட ஒன் கிரிப்டோ கரன்சி பேபால் காயினை வந்து லான்ச் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 103 மில்லியன் ஷிப் டோக்கன்ஸை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரில் பர்ன் பண்ணியிருக்காங்க. ஹாக்கிஷ் பெடாக்ஷன் மார்க்கெட் பெரிய சக்ஸஸ் ஆனதுனால டாஜி அண்ட் ஷிபா இனும் பர்ஜ் ஃபேஸ் பண்ணுது. ஸ்கேலிங் இஷ்யூஸ்னால இத்தீரியம் வந்து டிஃபை டாமினன்ஸை லூஸ் பண்ணலான்னு ஜேபி மார்கன் சொல்லியிருக்காரு. டாப் இடிஎச் வேல்ஸ் இப்போ வந்து மேட்டிக் லிங்க் எஃப்டிஎக்ஸ் பக்கம் திரும்பி இருக்காங்க. நாட் ஆன் 360 கிரிப்டோ மைனிங் ஃபீச்சரை எனபிள் பண்ணதுனால யூசர்ஸ் எல்லாமே கடுப்பாயிட்டாங்க. மெரட் ட்ரேடிங் இன்டர்நேஷனலோட சிஇஓவை பிட்காயின் பொஞ்சி ஸ்கீமில் பிரேசில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வேலிடேட்டர்ஸாக லைட்கோயின் ஃபவுண்டேஷன் இப்போ ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈகோ சிஸ்டமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பேபால் இப்போ கிரிப்டோ கரன்சியில் பிஒய்பிஎல்ன்ற ஒரு ஸ்டேபிள் காயினை லான்ச் பண்ண போகிறதா காயின்டெக்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேபால் சப்சிடரி கர்வ் இந்த ஸ்டேபிள் காயினை வந்து லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து லான்ச் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமாகவே வந்து இந்த லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு கிட்ட தான். ஷிபா இனு ஆர்மி மெம்பர்ஸ் யாராக இருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நேத்து ஒரு நாள்ல ஒரே சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல கிட்டத்தட்ட 103 மில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் வந்து டெட் வாலெட்டுக்கு அனுப்பி சர்க்குலேஷன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஷிப் அண்ட் அக்கௌண்ட்ல இருந்து 103 ஷிப் டோக்கன்ஸ் பர்ன் பண்ணியிருக்காங்கன்னு ட்வீட் போட்டதும் ஸ்டீவ் கூப்பர் வந்து அவரோட டீம் தான் பர்ன் பண்ணியிருக்கதை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அடுத்த அப்டேட் வந்து ப்ளூம்பர்கோட சீனியர் கமாடிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மைக் மெக்லானி வந்து டாஜ் காயின் அண்ட் ஷிபா இனு ரெண்டுமே வந்து லாஸ்ட் இயர் மார்க்கெட்ல நல்ல க்ரோத் ஆகிருக்கு, அதை வச்சு பார்க்குறப்போ இந்த இயரும் வந்து பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறதா தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானதுனால கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ப்ரெஷர் இருக்கலாம்னு தெரியுது. எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய 16,000 டிஜிட்டல் கரன்சியில் சிலது வந்து கொலாப்ஸ் ஆகவும் சான்ஸ் இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்கேலிங் இஷ்யூஸ்னால இத்தீரியம் வந்து டிஃபை டாமினன்ஸை லூஸ் பண்ணலான்னு ஜேபி மார்கன் சொல்லியிருக்காரு. குளோபல் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியோட மேனேஜிங் டைரக்டர் நிக்கோலாஸ் ஒரு நோட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இத்தீரியம் பேஸ்டு சொல்யூஷன்ஸை விட நியூ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எனபிள் பண்ண பிளாக் செயின் தான் வந்து மார்க்கெட்டோட ஷேர் அதிகமாக எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அடுத்த அப்டேட் வந்து வேல்ஸ் பண்ண சம்பவத்தை பற்றி தான். பிட்காயின் மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சியோட டோட்டல் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் இப்போ ட்ராப் ஆகி தான் இருக்குது. இந்த டிராப் வந்து ஒரு சில பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. வேல்ஸ் சார்ட்ஸோட டேட்டா படி பார்த்தோன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட டாப் வேல்ஸ் எல்லாமே வந்து மேட்ரிக் லிங்க் எஃப்டிஎக்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கதா தெரியுது. ஸோ இதை வந்து மொத்தமாக ஒரு 3 வேல்ஸ் கம்பைண்டாக 72 லட்சம் மேட்ரிக் டோக்கன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதோட வர்த்து வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் டாலர்ஸாக இருக்குது. அடுத்த அப்டேட் வந்து நாட்ரான் கிட்ட தான். நாட்ரான் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஒரு மோஸ்ட் பாப்புலரான ஆன்டி வைரஸ் சொல்யூஷன். ஸோ இவங்க வந்து சைலண்ட்டாக ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. இதனாலே வந்து யூசர்ஸ் ரொம்ப பேர் வந்து செம காண்டாயிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். நாட்ரான் 360 கிரிப்டோ மைனிங் ஃபீச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணதுனால யூசர்ஸ்லாம் கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. இந்த மூவ் எதுக்காகன்னு பார்த்தோன்னா யூசர்ஸோட கம்ப்யூட்டரில் கிரிப்டோ சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண வைக்க தான் இந்த ஃபீச்சரை வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. சில யூசர்ஸ் எல்லாமே வந்து நாட்ரான் பண்ண வேலைக்கு டென்ஷன் ஆகி சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் கூட வந்து கேன்சல் பண்ணியிருக்கதா தெரியுது. ஸோ நாட்ரான் பண்ண சம்பவத்தை பற்றி நீ என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஃபங்க்ஷன் எக்ஸோட பப்ளிக் வேலிடேட்டர்ஸாக ஆகியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைட்கோயின் இப்போ இன்னொரு 3 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இனி வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வீக்கெண்ட் வந்துருச்சுன்றதுனால வெளில எங்கேயும் போகாமல் வீட்லேயே சேஃபாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த டைம் ஃபீவர் கோல்டுன்னு வந்துட்டுருக்கு. வெளில போனாலுமே வந்து மாஸ்க்கு க்ளவுஸ் இது எல்லாத்தையும் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். சானிடைசர் பாட்டில் எப்போவுமே வந்து பேக்கில் வச்சுக்கோங்க. உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஹாப்பி வீக்கெண்ட். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.